குக்கவெட் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து இந்த வாரம் ஐயப்பன் அவர் தான் வெளியேறினாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. ரசிகர்கள் எல்லாம் இவர் கடைசி வரைக்கும் வருவாருன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா பாதியில வெளியேறினது எல்லாருக்குமே வருத்தமா தான் இருந்துச்சு. எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேன், கண்டிப்பா உங்க எல்லாரையுமே வந்து நான் மறுபடியும் சந்திப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த முறை நம்ம நினைக்காத பல விஷயங்கள் இந்த குக்கவெட் கோமாளி நிகழ்ச்சியில நடந்துகிட்டு இருக்கு. மணிமேகலை அவங்க போனதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த வகையில ஐயப்பன் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நேற்று குக்வித் கோமாளியோட எலிமினேஷன் வீக்கில் நான் தான் வெளியில் வந்தேன். இந்த ஜேர்னியில் நான் நிறையா லவ் சம்பாதிச்சிருக்கேன், நிறையா கற்றுக்கிட்டேன். அது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கிராட்டிடியூட் போஸ்ட் தான் இது. முதல் படியாக இந்த ஷோவோட ஃபேன்ஸ் தான். எங்கே பப்ளிக் பிளேஸஸ் நான் போனாலுமே, இல்லை வந்துட்டு இப்போ காலேஜஸ்க்கெல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஷோவோட ஃபேன்ஸ் தான். எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ரீச் எனக்கு கிடைக்கும்னு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபேன் பேஜஸ், உங்களோட எடிட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட மெசேஜஸ், நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நிறைய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பேசி நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் பேசும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. ஆனால் இதான் உண்மை, மனசார சொல்கிறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்து வைல்ட் கார்டு வருது, நிறைய படங்களுக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த மீடியா மேசன்ஸ் அண்ட் விஜய் டிவி எப்போவுமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த வாய்ப்பு தான். ஸோ பெரிய பெரிய நன்றிகள் ரவுஃபா மேம், பார்த்திவ் அண்ணா, செலா மேம் ஃபார் கோஆர்டினேட்டிங். இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இந்த வாய்ப்பு. ஸோ நீங்கள் என்ன இந்த ஷோக்கு சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன், இன்னமும் பண்ணுவேன் வைல்ட் கார்டில். தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த குக்ஸ் அண்ட் கோமாலிஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோமாலிஸ், இந்த ஷோவோட ஹீரோஸ், வில்லன்ஸ் எல்லாமே இவங்க தான். ஒரு ஒரு குக்கு வந்து நல்லா சமைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் கோமாளியாக தான் இருப்பாங்க. நல்லா சமைக்கலைன்னா அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க, அதுக்கு குக்கு தான் காரணமாக இருப்பாங்க. நம்மளை வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் பண்ண வைக்கிறது இந்த கோமாலிஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்த எல்லா கோமாளி, மற்ற கோமாளி எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். ஒரு சின்ன டைமில் ஒரு பெரிய ரேப்போ பில்ட் பண்ணிங்க. நான் பேசவே மாட்டேன், சிட்டின்னு தான் கூப்பிடுவீங்க. பட் அது இவ்வளோ நல்லா போய் ரீச் ஆயிருக்குன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். குறிப்பாக சொல்லலாம், குரேஷியானாலாம் சான்ஸே இல்லை. வேறு எங்கேயோ வேறு ஏதோ டேபிளில் இருப்பார், ஆனால் என்கிட்ட வந்து பேசுவார், என்னை மோட்டிவேட் பண்ணுவார் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எப்போவுமே உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் எல்லா கோமாலிஸ்க்கும் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் நான் பேச முடியாது சின்ன வீடியோவில். பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா குக்ஸுக்குமே, விஷால் நான் சம்பாதிச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். இது இந்த ஷோக்காக நான் சொல்லலை, இந்த வீடியோக்காக சொல்லலை, அது எப்பவுமே இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ விஷால், நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் ரக்ஷன்னா சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க, என்னை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிங்க. நான் பேசாதப்ப என்னை பேச வச்சிங்க. நான் சமைக்கும் போது நல்லா இருக்கிற இது 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 பார்த்துக்கோ, அது பண்ணு அப்படின்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆஃப் ஸ்க்ரீன் கூட, பிரேக்ஸில் எப்போவுமே தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டு இந்த ஷோட ஜட்ஜஸ், பட் சார், தாமு சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ப்ரெசன்ஸில் நான் குக் பண்ணது ஒரு பெரிய வரமாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வைல்ட் கார்டில் திருப்பி வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். The journey is very special. Anykume. Thank you all so much.